தமிழ் சினிமாவின் தலை சிறந்த இயக்குநராக விளங்கும் மணிரத்னம் தனது கனவு படமான பொன்னியின் செல்வனை வெற்றிகரமாக இயக்கி முடித்துள்ளார். இப்படத்தில் விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய், விக்ரம் பிரபு, சரத்குமார், ஜெயராம், பாலாஜி சக்திவேல் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. பொன்னியின் செல்வன் படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்க ரவிவர்மன் ஒளிப்பதிவு பணிகளை மேற்கொண்டுள்ளார். லைகா நிறுவனம் 800 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக தயாராகியுள்ள இப்படம் 2 பாகங்களாக வெளியாக உள்ளது. அதன்படி பொன்னியின் செல்வன் படத்தின் முதல் பாகம் வருகிற செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆக உள்ளது. பொன்னியின் செல்வன் படத்தில் யார் யார் எந்தெந்த கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள் என்பதை ஒவ்வொன்றாக படக்குழு வெளியிட திட்டமிட்டுள்ளது. முதல் போஸ்டரில் விக்ரமின் கதாபாத்திரம் இடம்பெற்றிருந்தது. அதன்படி அவர் இப்படத்தில் ஆதித்ய கரிகாலனாக நடித்துள்ளதாக குறிப்பிட்டு அவரின் தோற்றமும் அந்த போஸ்டரில் இடம்பெற்றிருந்தது. அந்த தோற்றம்தான் தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த போஸ்டரில் நடிகர் விக்ரம் நெற்றியில் நாமம் இட்டிருப்பதை பார்த்த நெட்டிசன்கள், சோழர்கள் சுத்த சைவர்கள், அது மட்டுமின்றி சிவபக்தர்கள், அவர்கள் எப்படி நாமம் இட்டிருப்பார்கள் எனவும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மறுபுறம் இது நாமம் இல்லை, வெற்றி திலகம் எனவும் ஒரு தரப்பு பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் கோசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல்லை கலர்க்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.